ரேஷனில் பாம் ஆயில் பருப்பு வகைகளை நிறுத்தும் திமுக அரசு டாஸ்மாக் கடைகளில் மதுபானங்களை நிறுத்த வேண்டியதுதானே? தேமுதிக ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர் வெங்கடேசன் கேள்வி. ரேஷனில் பாம் ஆயில் பருப்பு வகைகளை நிறுத்த முயற்சிக்கும் திமுக அரசு டாஸ்மாக் கடைகளில் மதுபானங்களை நிறுத்த வேண்டியதுதானே என்று தேமுதிக ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர் வெங்கடேசன் கேள்வி எழுப்பினார். மின்கட்டண உயர்வு மற்றும் ரேஷன் பொருட்கள் சரிவர கிடைக்காத நிலையை ஏற்படுத்திய திமுக அரசை கண்டித்தும், தமிழகத்திற்கு காவிரி நீரை திறக்காத கர்நாடக அரசை கண்டித்தும் விழுப்புரம் மாவட்டம் தேமுதிக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக பெருந்தட்ட வளாகம் எதிரே நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் எல் வெங்கடேசன் தலைமை தாங்கினார். மாவட்ட தலைவர் கணபதி, பொருளாளர் தயாநிதி, துணை செயலாளர்கள் வெங்கடேசன், சுந்தரேசன், பாலாஜி, சூடாமணி, செயற்குழு உறுப்பினர் ஜெயசீலன், பொதுக்குழு உறுப்பினர்கள் ஆதவன் முத்து, முருகன், பிரகாஷ், விஜயசங்கர், சேகர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நகர செயலாளர் மணிகண்டன் அனைவரையும் வரவேற்றார். மாநில வக்கீல் அணி செயலாளர் பன்னீர்செல்வம் கண்டன உரையாற்றினார். இதில் திண்டிவனம் நகர செயலாளர் காதர் பாட்ஷா, ஒன்றிய செயலாளர்கள் கோழிப்பட்டு குமார், கனகராஜ், ராஜ்குமார், வீரராஜ பாண்டியன் உட்பட பலர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலாளர் எல் வெங்கடேசன் பேசியதாவது, இன்றைக்கு அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி விண்ணை மூட்டும் அளவிற்கு உயர்ந்திருக்கின்றது. வறுமை கோட்டுக்கு கீழ் லட்சக்கணக்கான மக்கள் வசித்து வருகின்ற நிலையில் ரேஷன் கடைகளில் பாமாயில் பருப்பு வகைகளை திமுக அரசு நிறுத்த முயற்சிக்கின்றது. நல்லெண்ணெயை அதிக விலை கொடுத்து வாங்க முடியாத மக்கள் ரேஷன் கடை பாமாயிலை வாங்கி சமையலுக்கு பயன்படுத்துகின்றார்கள். இதை நிறுத்த அரசு எப்படித்தான் மனம் வருகின்றதோ? பாமாயில் பருப்பு வகைகளை நிறுத்த முயற்சிக்கும் திமுக அரசு டாஸ்மாக் கடைகளில் மதுபானங்களை நிறுத்த வேண்டியதுதானே? தேர்தல் நேரத்தில் பணத்தை வாங்கிக் கொண்டு ஊழல் செய்பவர்களுக்கு வாக்களித்தால் மக்களின் அடிப்படை தேவைகள் நிறைவேறாது. சட்டம் ஒழுங்கு சரியில்லை. திமுக ஆட்சிக்கு வந்ததும் மாதாந்திர மின்கட்டண அளவீடு முறையை அமல்படுத்துவோம் என்றார் ஸ்டாலின். ஆட்சிக்கு வந்து 41 மாதங்கள் முடிந்துவிட்டது. அதனை இன்னும் அமல்படுத்தாத நிலையில் 3வது முறையாக மின்கட்டணத்தை உயர்த்தி இருக்கின்றார். இதை எதிர்த்து மக்கள் வீதிக்கு வந்து போராட வேண்டாமா? உங்களுக்காகத்தான் தேமுதிக 21 ஆண்டுகளாக உழைத்துக் கொண்டிருக்கின்றது. ஒட்டுமொத்த எல்லோரையும் பாதிக்கக்கூடிய விஷயம் மின்கட்டண உயர்வு. ஆனால் எதிர்ப்பு குரல் எங்கே? ரேஷன் கடைகளில் அரிசி பருப்பு நிறுத்தப்படும் என்று சொல்லும் நீங்கள் மக்களின் அடிப்படை தேவைகளை எப்படி நிறைவேற்றுவீர்கள்? நிர்வாக திறமையற்ற அரசாங்கம்தான் திமுக அரசு இயங்குகின்றது. கர்நாடக அரசிடமிருந்து தமிழகத்திற்கு தேவையான தண்ணீரை கேட்டு பெற திமுக அரசுக்கு திராணி இல்லை. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்துள்ளது. 18 முதல் 25 வயதுடைய இளைஞர்கள் சர்வசாதாரணமாக கொலை செய்கின்றனர். இளைஞர்கள் பலர் கஞ்சா மதுவுக்கு அடிமையாக உள்ளனர். எத்தனை கட்சிகள் போராட்டம் நடத்தினாலும் நிர்வாக திறமையற்ற திமுக அரசின் செவிகளில் விழப்போவதில்லை. அவர்களுக்கு தெரிந்தது டாஸ்மாக் வருமானம்தான். தேர்தல் நேரத்தில் பணம் கொடுத்து மீண்டும் ஆட்சிக்கு வந்து ஊழல் செய்வதுதான் அவர்களின் லட்சியம். இதற்கு மக்கள் தான் சரியான தீர்ப்பு கூற வேண்டும். நல்லவர்களுக்கு வாய்ப்பளித்தால்தான் நாடு வளரும். இவ்வாறு அவர் பேசினார். மனம் வருகிறது, சிந்தித்து பார்க்க வேண்டும். மின்கட்டம், மின்கட்டம் மக்களுக்காக போராடுறது சலிப்பா தான் இருக்குது. ஓட்டுக்கு பணம் வாங்கி கொண்டு ஊழல் பிரிச்சாளிகளை, ஊழல் செய்கின்றவர்களை, இந்த நாட்டை சுரண்டுபவர்களை மீண்டும் மீண்டும் வெற்றி பெற வைக்கிற இந்த மக்களுக்காக போராடுவது சலிப்பாகத்தான் இருக்கிறது. ஆனால் போராடத்தான் வேண்டும் என்று புரட்சி கலைஞர் மறைந்தும்